மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பள்ளிக்கு வருகை தந்துள்ளனர். பள்ளிகள் திறப்பு குறித்த நேரடி தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் ரேவதி காத்திருக்கிறார். வணக்கம் ரேவதி, இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழகத்துல கொரோனா பரவல் காரணமாக கடந்த மார்ச் மாதம் முதல் பள்ளிகள் மூடப்பட்டது. கிட்டத்தட்ட 19 மாதங்களுக்கு பிறகு தற்போது கொரோனா பரவல் குறைந்திருக்க காரணத்தினால மீண்டும் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பள்ளி இன்று திறந்திருக்கிறார்கள். மாணவர்கள் மிகுந்த நீண்ட இடைவேளைக்கு பிறகு பள்ளிக்கு வருவதனால உற்சாகத்துடனும் ஆர்வத்துடனும் பள்ளிக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆசிரியர்களும் அவர்களை மிகுந்த மகிழ்ச்சியுடன் இனிப்புகளை வழங்கி அவர்களை வரவேற்று வரக்கூடிய காட்சிகள் இருக்கிறது. அதை போன்று பாத்தீங்கன்னா ஏற்கனவே 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பள்ளிகளும் கடந்த செப்டம்பர் மாதம் திறக்கப்பட்டிருந்த நிலையில தற்போது வரக்கூடிய இந்த 1ஆம் வகுப்பு முதலான மாணவர்களுக்கு அந்த கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றக்கூடிய வகைகள்ல அனைத்து பள்ளிகளிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் மேற்கொண்டு ஏற்பாடுகள் தீவிரமாக செய்திருக்கிறாங்க. வரக்கூடிய பெற்றோர்களும் பிள்ளைகளை நம்பிக்கையுடன் ஒரு தைரியத்துடன் பள்ளிக்கு அனுப்பக்கூடிய ஒரு காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே பள்ளிகள் திறக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில ஆசிரியர்கள் கட்டாயமாக 2 தவணை கொரோனா தடுப்பூசி செலுத்திருக்க வேண்டும். அதே போன்று மாணவர்களுக்கு அந்த பாதுகாப்பான ஒரு சூழல், அதாவது முறையாக மாணவர்கள் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளையும் கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்வது, அதை போன்று முகக்கவச பயன் உள்ளிட்ட இந்த வழிகாட்டு நெறிமுறைகள்லாம் பின்பற்றக்கூடிய வகையில ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய வேடி வில்லிங்டன் அரசு பள்ளியில கூட தற்போது அமைச்சர் கண்ணன் சின்னரசு மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் ஆகியவர்கள் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறாங்க. அப்ப மாணவர்கள் எந்த வகையில உற்சாகத்துடன் வந்திருக்கக்கூடிய அந்த பிளாட்டில பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. அதே போன்று ஆசிரியர்களையும் அமைச்சர் அவர்கள் வரவேற்றாங்க. ஏன்னா ஆசிரியர்களுமே மிக நீண்ட இடைவெளி இருக்கிறது. பள்ளிக்கு வருவதனால் இந்த வரவேற்பானது அளிக்கப்பட்டு வருகிறது. பெற்றோர்களோட மனநிலையும் பாத்தீங்கன்னா பாதுகாப்பான ஒரு சூழல் இருக்கக்கூடிய காரணத்தினாலே பிள்ளைகளை பள்ளிக்கு முன் வருவதாகவும் தெரிவித்திருக்கிறாங்க. அதே போன்று பாத்தீங்கன்னா இந்த நீண்ட இடைவெளிக்கு பிறகு பள்ளிக்கு வருவதனால ஒரு முதல் 15 நாட்களுக்கு அவர்களுக்கு ஓவியம், பாடல், விளையாட்டு போன்ற இந்த மாதிரியான பயிற்சி வகுப்பு அதிக அளவில் இருக்கக்கூடிய வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. உங்களது அண்மை தகவலுக்கு நன்றி ரேவதி.